வணக்கம் நண்பர்களே, தமிழர் கலாச்சாரம் மற்றும் மருத்துவம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலில் ஏற்படுகின்ற ஆபத்தான மாற்றங்களை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர் ஒருவர் மூலமாக வாட்ஸ்அப் குழுமத்தில் எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலில் ஒரு ஆபத்தான மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு, யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது என்ன மாற்றம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற தமிழ் கல்வெட்டுகள் வந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்தி கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்படுகின்றன அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். இது ஏன் ஆபத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழுடைய கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் தமிழ் தொன்மையையும் தமிழ் மக்களின் வரலாற்றை இந்த உலகம் இருக்கும் வரை பறைச்சாற்றும் ஒரு தளமாகவும் திகழ்ந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிற தமிழ் கல்வெட்டுகளை நீக்கிட்டு இந்தி கல்வெட்டுகளை வைக்கும் பொழுது தமிழின் வரலாறு வந்து மறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே இது கண்டனத்துக்குரிய விஷயம். தமிழர்களாகி நாம் ஒவ்வொருவரும் இதுக்கு நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். ஸோ தமிழ் வந்து நம்மளுடைய தாய்மொழி, தாய்மொழியாக தமிழில் வந்து நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் இலக்கியங்களையும் நம்மளுடைய பண்டைய கால நூல்களையும் படிக்க வைக்க வேண்டும்ங்கிறது மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய இந்த விஷயத்தில். தமிழை ஒருபொழுதும் நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் கூடாது. எம்மதத்தை சேர்ந்தவராயினும் தமிழ் ஆகிய நம் தாய்மொழியை நம்ம வந்து விடவே கூடாதுங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த விஷயம் பொய்யா உண்மையா அப்படிங்கிறது தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி யாராவது பார்த்தோம். இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில். இங்கே நாங்கள் பார்த்த மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஹிந்தியில் கல்வெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்தி எழுத்து, ஹிந்தி கல்வெட்டு. இது வந்து நம்மளோட தமிழ் பிராமி எழுத்து, ஆதி தமிழ் மொழி இருக்குல்ல அதோட பிராமி எழுத்து. அதை எடுத்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி கல்வெட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னும் மாற்றுறதுக்கு இவ்வளவு கல்வெட்டுகள் ரெடியா இருக்கு. ஸோ அந்த காணொலி நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது எவ்வளவு உண்மை அப்படின்னு தெரியவில்லை, ஆனால் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ சுற்றில இருக்கிற தமிழ் மக்களை இதை வந்து நேரில் போய் பார்த்துட்டு இது உண்மையாக இருக்கிறப்ப கமெண்டில் கண்டிப்பாக பதியிடுங்க, உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அனைத்து தமிழர்களுக்கும் இது போய் சேரணும். நீங்கள் எந்த மதத்தினாலும் பின்பற்றுங்க. இந்தியாங்கிறது வந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு, இருந்தாலும் தாய்மொழியாக தமிழை ஒருபொழுதும் வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அதுக்கான நம்மளுடைய தொன்மையை வந்து என்றைக்குமே வந்து எதுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் தொடர்ச்சியாக கொடுங்க. ஸோ இதை வந்து ஒரு மத அடிப்படையில் ஒரு கோவில், இந்து கோவிலுங்கிற மட்டும் பார்த்துடாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் சீக்கியம் எந்த மத சார்பின்மையோட இந்த விஷயத்தை அணுகுங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது, தமிழர்களாகி நமக்கு நல்லது. நன்றி.